Wow, onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow, masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சுரா கைட் 12 வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. லோக்சபா தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 293 இடங்களில் வெற்றி பெற்றது. இதில் பாரதிய ஜனதா மட்டும் 240 இடங்களை கைப்பற்றியது. கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் பிரதமர் மோடி தலைமையில் பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சி அமைத்தது. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர், நேருவுக்கு பின் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு பின் 3வது முறையாக பிரதமராகி புதிய சரித்திர சாதனை படைத்திருக்கிறார் மோடி. 3வது முறையாக பிரதமராக பதவியேற்ற முதல் காங்கிரஸ் அல்லாத தலைவர் என்ற சாதனையையும் மோடி படைத்திருக்கிறார். இந்திய விடுதலையின் போது நாட்டின் முதல் பிரதமராக நேருவை பதவியேற்க வைத்தது காங்கிரஸ். 1947 ஆகஸ்ட் 15 தேதி முதல் 1964 மே மாதம் 27 தேதி வரை மாரடைப்பால் இறக்கும் வரை தொடர்ந்து இந்தியாவின் பிரதமராக இருந்தார். 1951 அக்டோபர் முதல் 1952 பிப்ரவரி வரை நடந்த சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தலில் பிரதமரான நேரு அடுத்து 1957 நடந்த லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று நேரு 3வது முறையாக பிரதமரானார். நேரு மீண்டும் மீண்டும் பிரதமராகவும் இந்தியாவின் முதல் 3 தேர்தல்களில் காங்கிரஸ் தொடர்ந்து வெற்றி பெற்றதற்கும் பல காரணங்கள் உள்ளன. அந்த நேரத்தில் அனைத்து மாநிலங்களிலும் ஒரே தேசிய கட்சியாக காங்கிரஸ் இருந்தது. நீண்ட காலமாக விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்ததால் நாடு முழுவதும் காங்கிரசுக்கு நல்ல பெயரும் நேருவுக்கு நல்ல செல்வாக்கும் இருந்தது. மேலும் காங்கிரஸ் கட்சியே எல்லா மாநிலங்களிலும் பெரிய கட்சியாகவும் இருந்தது. எந்த மாநிலத்திலும் நேரு எந்தவித எதிர்ப்பையும் சந்திக்கவில்லை. பாரம்பரியமான அரசியல் குடும்ப பின்னணி, இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட மகாத்மா காந்தி போன்ற தேசிய தலைவர்களின் ஆதரவு மற்றும் அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு, இவையே நேரு தொடர்ந்து 3 முறை பிரதமராக உதவி செய்தது. நேருவுக்கு பின் அவரது வாரிசாக வந்தார் இந்திரா காந்தி. 1966 அப்போதைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் மறைவுக்கு பின் இந்திரா முதல் முறையாக பிரதமரானார். தொடர்ந்து 1967 ஆகிய ஆண்டுகளில் நடந்த தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமரானார். மீண்டும் 1980 நடந்த தேர்தலில் வெற்றி பெற்று 1984 அக்டோபர் மாதம் 31 தேதி இறக்கும் வரை பிரதமராக இருந்தார் இந்திரா காந்தி. ஆனால் அவர் தொடர்ந்து 3 முறை பிரதமராக இல்லை. சுதந்திர இந்தியாவில் 60 ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்ந்து 3வது முறையாக இந்தியாவை தலைமையேற்று வழிநடத்த பிரதமர் மோடியை மக்கள் தேர்ந்தெடுத்துள்ளனர். 2014 முதல் முறையாக பிரதமரான பிரதமர் மோடி 2019 நடந்த தேர்தலிலும் அபார வெற்றியை பெற்று 2வது முறையாக பிரதமரானார். இப்போது 3வது முறையும் பிரதமராகியிருக்கிறார். 3 முறை நேரு பிரதமரான போது இந்தியாவில் இருந்த சூழல் வேறு. நேருவுக்கு எதிர்ப்பே இல்லை, ஆனால் மோடிக்கு அப்படி இல்லை. பலதரப்பட்ட எதிர்ப்புகள், மோடி பிரதமராக கூடாது என 2014, 2019, 2024 இந்தியாவில் உள்ள அனைத்து எதிர்க்கட்சிகளும் தீவிரமாக பிரச்சாரம் செய்தன. 140 கோடி மக்கள் வாழும் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் தொடர்ந்து 3வது முறையாக முதலிடத்தை தக்க வைத்துக் கொள்வது அவ்வளவு எளிதான காரியமல்ல. இவற்றையெல்லாம் தாண்டிதான் இந்த சாதனையை பிரதமர் மோடி சாதித்திருக்கிறார்.